ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு விசேஷமான நாளுங்க. மகாராஷ்டிராவில் விநாயகர் வச்சு மூணாவது நாள் இன்றைக்கி கங்கா கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கௌரி வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கிறது. கங்கா கௌரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கலசத்தில் தண்ணி இருக்கிறது கங்கா. கௌரிங்கிறது அந்த மேலே இலைகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த மகத்துவம், சாமிக்குள்ள மகத்துவம் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இலையை வந்து நம்ம வைக்கணும். பூக்களோட இலை, அந்த குருதி எல்லாமே இருக்கும். இது வந்து நான் வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம எல்லாமே செட்டப் பண்ணியிருக்கணும். துளசி வாசலில் இருக்கணும், அதேமாதிரி துளசிக்கிட்ட கோலம் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி கை அச்சு வச்சுருக்கணும், குங்குமத்தை தண்ணியில் கரைச்சி கை அச்சு வைக்கணும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வந்து பாதத்தில் வைக்கக்கூடாது, கை அச்சு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே பிள்ளையார் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் அந்த கை அச்சு வச்சு கொண்டுட்டு போகணும். நெக்ஸ்ட்டு தாங்க உங்களுக்கு வந்து இனிமேல் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கங்கா கௌரிக்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, பொம்மையோட தலையை தான் வச்சு நாங்கள் முன்னாடி வந்து வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வருது. பட் ஆனால் அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் நேரம் ஆகுது அப்படிங்கிறதுனால மெயினாக அந்த கலசம் தான் நமக்கு முக்கியம். அதனால் அந்த கலசத்துக்காக அந்த கலசத்தையே கொடுத்து உள்ளே கொண்டு வர வைப்போம். அதுதான் இப்போ இங்கே பார்க்குறீங்க அந்த கலசம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வகையான இலைகள்லாம் இருக்குது. அதில் வந்து சோளக்கருதோட குருது எல்லாமே இருக்குது. மக்காச்சோளம் இல்லை, காக்காச்சோளம்னு சொல்லுவாங்க அந்த குருது. அது மாதிரி பூக்களோட இலை, அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. சாமிக்குள்ள மகத்துவத்துக்குள்ள இலை, அந்த இலையெல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே வச்சு இது பண்ணணும். கலசத்தில் ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி கன்னி பெண்களில் தான் நம்ம எடுத்து போகணும். கல்யாணம் ஆனவங்க அதை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, யாரையும் வெளியிலேருந்து கூப்பிடாம அவங்க வந்து வீட்டில் உள்ளவங்களே வச்சு எடுத்துப்பாங்க. இது மாதிரி கன்னி பெண்கள் கையில் வந்து நம்ம கொடுத்து கொண்டு வர வைக்கணும். அவங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் பாத பூஜை பண்ணணும். அது வந்து பாத பூஜைங்கிறது கட்டை விரலில் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கவங்களுக்கும் விபூதியில் பட்டையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பட் ஆனால் நான் காலுக்கு வச்சதும் டைரெக்டாக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டையை வச்சுட்டேன். கொஞ்சம் அவசரத்தில் பண்ணதுனால ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சா, 3:30 வரைக்கும் டைம்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து 2 மணி ஆகிடுச்சு. என் பையனை வச்சுட்டு எல்லாமே ஒன்றும் பண்ணும்போது, ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உண்மைக்கான அலங்காரம்லாம் பண்ணணும். ஸோ அவங்களும் வீட்டிலேருந்து எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்தாங்க. அவங்க வீட்லேயும் டெக்கரேஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த விசேஷத்துக்கு பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் கன்னி பெண்கள் நல்லா மேக்கப்லாம் பண்ணி புடவையெல்லாம் கட்டி, இந்த பக்கம் என்ன கல்ச்சரோ அந்த ட்ரெடிஷ்னலில் வந்து புடவை கட்டியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து மேக்கப் எல்லாமே கலைச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, அதனால சிம்பிளான ட்ரெஸ்லேயே வந்துருக்காங்க. பாருங்கள் பட்டு அடிக்கிறேன் இப்போ. இது வந்து விபூதி இங்கே கிடைக்காதுங்க, இது மாதிரி கட்டியாக தான் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து பட்டை வைக்கணும். இது வந்து இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க ஸ்டோரி. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து அது ஒரு வீடியோவாக போடுறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு ஆனால் லாங் வீடியோவாக போடுவோம். ஃபோட்டோஸே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னால் தான் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு ஆரத்தி எடுக்கணும். ஊதுபத்தி எல்லாமே அதை தட்டிலே வச்சுட்டோம் அப்படின்னா ஆரத்தி எடுக்கும்போது ஊதுபத்தியும் காமிச்ச மாதிரி 2-in-1 பர்பஸ் ஆகிடும். அது மாதிரி தான் கலசத்துக்கும் அது மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சுங்க. அவங்களுக்கும் அது மாதிரி பண்ணி தான் வரவேற்கணும். சுபங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையை வந்து அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணணும். அது வந்து கலசம்னு சொல்லாமல் சாமின்னு தான் இது பண்ணணும் நம்ம. இங்கே பாருங்கள், அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். கையில் வச்சுருக்கிறதுனால அந்த பிரசாதம் அவங்களுக்கு வாங்க முடியாது. ஸோ நம்ம இது மாதிரி டைரெக்டாக ஊட்டி விடணும். இப்போ கூட வந்திருக்கவங்க கையில் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு ஆளுக்கு ஊட்டி விட்டு அடுத்த ஆளுக்கும் ஊட்டி விடணும். என் பையன் அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னா அவனுக்கும் ஊட்டி விட்டாச்சு. காலில் ஜீனி கலந்து இது பண்ணணும். அடுத்து துளசிக்கும் பூஜை பண்ணணும். அது மாதிரி இது மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அரைக்கணும். வீட்டுக்குள்ளே அரைக்கும் போது தாங்க மெயினாக இருக்குது. நம்ம கேட்கணும் அவங்ககிட்ட வந்துட்டீங்களான்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க வந்துட்டோம் அப்படின்னு, ஏன் வந்தீங்கன்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க அஷ்டலட்சுமிக்கெல்லாம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாங்க. அதுதான் அவங்க சொல்லிட்டு வராங்க. சாமிகிட்ட கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே கொண்டு போகணும். சமையலறை பூஜை அறை மெயினுங்க. எங்கள் மகாராஷ்டிராவில் சமையல் அறையிலலாம் பூஜையும் இருக்கும், பூஜை அறை. அதனால் ஒரே இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு மேலே ரூமுக்கு போகிறோம். என் பையன் தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கான், அங்கே தண்ணி வச்சுப்போம் எப்போதும் கால் வளம்புறதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸும் பையனை தூக்கிட்டு தலைமையெல்லாம் வந்துட்டேன். அதே மாதிரி கேட்டுட்டு போகணும். உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்ல கேட்டதா இல்லை தெரியல, நான் வந்து எடிட்டிங்ல வாய்ஸும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு. என்ன கேட்பாங்கன்னா, அலேஸ்கா கௌரி அரே கஷ்ட பாயன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க அரேகு பாயி சோனி மொத்தேஜ பாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. தங்க வெள்ளி கொண்டாந்துருக்கேன், தானியம் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. வந்தா சொல்லி பிள்ளையார்ட எங்கே வைக்கலாம், சைடில் வைக்கலாமான்னு கேட்டதுக்கு நடுவில் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. நடுவில் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சமர்ஸ் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 3 தான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.